வருஷம் வருஷம் தீபாவளி பொங்கலுக்கு வெயிட் பண்ற மாதிரி இப்பெல்லாம் பிக் பாஸ்க்கு வெயிட் பண்ற ஆடியன்ஸ் கூட்டமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வெயிட்டிங்ல என் கார்ட் போட்டு நேத்து ஈவினிங் பிக் பாஸோட கிராண்ட் லான்ச் முடிச்சாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சவங்க 11 மணி வரைக்கும் ஒருத்தருக்கு கால் மணி நேரம் கணக்கு வச்சு 18 பேர் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பிக் பாஸ் சீசன்ல இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் வே இத்தனை பேரை உள்ளத்துக்கு போட்டிருக்காங்க. இப்ப பிக் பாஸ் வீடியோ பத்தின அப்டேட்ஸ், பிக் பாஸ்க்குள்ள என்ட்ரி கொடுத்துக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் யார் யார், அவங்களோட ஹிஸ்டரி, இதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பவம் பண்ணிருக்காங்களா, அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்ச சில சீக்ரெட்ஸ், பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ்ஃபேக்ட். இந்த டைம் புதுசா ட்ரை பண்றோம்னு டைரக்டா உலக நாயகன் வீட்டுக்குள்ள அனுப்பாம ப்ரோமோல காமிச்ச மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கமல் ஸ்டேஜ்ல இருக்கமல் டபுள் ஆக்ஷன்ல எதிர்பாராதது எதிர்பாருங்கன்னு சிம்பாலிக்கா சொல்லிருப்பாங்க. இவ தனியா பேசினாலே பாதி வார்த்தைக்கு நம்மளுக்கு அர்த்தம் புரியாது. இதுல டபுள் ஆக்ஷன் வேறியா சொல்லவா வேணும்? செட்டியார் மதுரை எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுன்னு சொல்ற மாதிரி தான் போச்சு. வீட்டை சுத்தி காட்டுவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி புதிர் போட்டு ஹைடன்சிக் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்துல இந்த ரெண்டு வீட்டு கான்செப்ட்ல ரெண்டு வீடும் பக்கத்து பக்கத்துல ஒன்னோட ஒன்னு ஜாயினிங்ல தான் இருக்கு. ரெண்டு வீட்டுக்கும் தனித்தனியா கன்ஃபெஷன் ரூம் பாத்ரூம்ல இருக்கு, பட் இந்த கிச்சன் மட்டும் ஒண்ணு தான். அதே மாதிரி இந்த சீசன்ல ஸ்விம்மிங் பூல் இல்லன்ற ஒரு பேச்சும் ஆரம்பத்திலே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி நேத்து எந்த இடத்துல ஸ்விம்மிங் பூலையும் கட்டல. எப்படியும் நாளைக்கு எபிசோட்ல வீட்டை வளைச்சு வளைச்சு காட்டுவாங்க, அதுல நம்ம எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிடும். இப்ப கண்டெஸ்டன்ட் லிஸ்ட் பாக்கலாமா? இந்த சீசன்ல அப்படி ஃபர்ஸ்ட் வரப்போற செலிபிரிட்டி யாரு? நடிகரா இருக்குமா, விஜய் டிவி ப்ராடக்டா இருக்குமா, ஒருவேளை சிங்கரா இருக்குமா, இல்ல டான்ஸரா இருக்குமான்னு எந்த செக்டர்ல இருந்து வரப்போறாங்கன்னு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம கோல் சுரேஷோட க்ளோன் ஸ்டேஜ் நோக்கி நடந்து வரும். ஏன் க்ளோன்னு சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? பிகாஸ் அவரோட அமைதி, அடக்கொடுக்கம், பணிவெல்லாம் பாக்குறப்போ இது கோல் சுரேஷ் இல்ல, கண்டிப்பா க்ளோனா தான் இருக்கும் சொல்லிட்டு ஆடியன்ஸையும் ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிருப்பாரு. நம்ம கோல் சுரேஷ் இது வரைக்கும் ஃபேன்ஸ் மீம் கிரியேட்டர்ஸ் கலாய்ச்சி தானே பார்த்துருப்போம், பட் ஸ்டேஜ்ல நம்ம உலக நாயகன் ஓட்டி விட்டாரு. அதாவது சம்மர்ல சந்தோஷமா இருப்பீங்க கோல் சுரேஷ், பட் விண்டர்ல குளிரா தானே அவரோட பேரை வச்சு நாசுக்கா கலாய்ச்சி விட்டுருப்பாரு. சம்மர்ல சந்தோஷமா இருப்பீங்க கூல் சுரேஷ், விண்டர்ல குளிராது. அதுக்கு கூல் சுரேஷ் கொஞ்சம் கூட அசராம ஸ்வெட்டர் போட்டுப்பேன்னு சொல்லிட்டு சீரியல்ல வர மருமக மாதிரி பொல பொலன்னு அழுக ஆரம்பிச்சிட்டு வரும். நானே ஒரு பெரிய நடிகை, உன் டெகால்ட்டி வேலையில எங்கிட்ட கட்டுறியான்னு கமலா நம்ம கூல் சுரேஷோட பெர்ஃபார்மன்ஸ் ரசிச்சு பாத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் எஸ்டியருக்கும் சந்தானத்துக்கும் மறக்காம எப்பயும் போல தேங்க்ஸ் போட்டு விட்டுட்டு அப்படியே ஒரு சிக்னேச்சர் வெந்து தெளிந்தது கார்டு கோஷத்தையும் போட்டு விட்டுட்டாரு. யுத்தத்துக்கு கிளம்பின கூலுக்கு நம்ம உலக நாயகன் சுரேஷ்னு பேர் போட்டு ஒரு செயினை கிஃப்டா கொடுத்து நீ போய் வாராசான உள்ள அனுப்பி விட்டாரு. பேசி அனுப்பிச்சா உள்ள போறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் 7 உள்ள போறது ஏழுன்னு அவரை பத்தி அவரே ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு உள்ள போவாரு. ஆக மொத்தத்துல கூல் கையில சிக்கி பிக் பாஸ் படாத பாடு பட போறாருன்றதுல எந்த டவுட்டும் இல்ல. செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. ஆக்சுவலா நம்ம கூல் சுரேஷ் பத்தி தெரியாதவங்க தமிழ்நாட்டுல இருக்க வாய்ப்பு இல்ல. சப்போஸ் அவரோட அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல லேட்டஸ்டா போட்ட இந்த வீடியோ பாருங்க. அடுத்து பிக் பாஸ் குள்ள காலடி எடுத்து வச்சவங்க நம்ம அராத்தி. பார்த்து வளர்ந்து காலத்து வச்சு போறதுக்கு இது என்ன மாமியார் வீடா? இங்களோட நரிக்கோட்டம் அராத்திங்கிற யூடியூப் சேனல்ல பாத்திருப்போம். எங்க ஒரிஜினல் நேம் பூர்ணிமான்றத மறக்கிற அளவுக்கு எல்லாரும் அராத்தின்னு கூப்பிட்டு பழகிருப்போம். இவங்களோட பல வீடியோஸ் யூடியூப்ல மில்லியன்ஸ்ல வியூஸ் போய் இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும். இவங்களை பிக் பாஸ்ல பார்த்த உடனே சரி ஏதாவது ரகலையா பேசுவாங்க, செம்ம ஃபன்னா இருக்க போதுன்னு நினைச்சா பாம்பே ஹீரோயின் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க பேசினது ஸ்டேஜ்ல பண்ணதெல்லாம் பாக்குறப்போ கொஞ்சம் செயற்கையா தான் ஃபீல் ஆச்சு. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி தூக்கு தரணும் அளவடி வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, முழுசா ஒரு சீன் கூட பாக்கல, அதுக்குள்ள பத்து தபா எடுப்ப பாத்துட்டேன். அவ்வளவு காஜா தூக்குத்தரணா அளப்ப தொல்ல மாவு, நான் ஊரு பொறுக்கிட்டு வரோம் மாவு. தூக்குத்தரணி பேரு முத்தழகு பவளமணி, எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. இங்களோட இன்ட்ரோ வீடியோலயே ஐ எம் சிங்கிள் ரெடி டு மிங்கிள் ஒரு பிட்ட போட்டு விட்டுருக்காங்க. இந்த ஹிண்ட் மூலமா நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உள்ள போன பூர்ணிமா நேரா கொல்கிட்ட நான் உங்களை ஏற்கனவே பாத்திருக்கேன், உங்களால பாதிக்கப்பட்டவங்கள நானும் ஒருத்தின்னு சொல்ல உடனே கூல் சுரேஷ் பதறி போய் சும்மா பொருளை கிளப்பாதீங்கன்னு சொல்ல அதுக்கு பூர்ணிமா யூடியூப்ல அதுக்கான ப்ரூஃப் வீடியோ இருக்குன்னு சொல்ல இதுக்கு மேல நடிக்க முடியாதுன்னு ஓ அந்த மாஸ்க் போட்டு போன நீங்க தானு கூல் சுரேஷ் மழிப்பிப்பாரு. கூல் சுரேஷால பாதிக்கப்பட்டதா பூர்ணிமா சொன்ன வீடியோ இது உங்களுக்காக. அதாவது இப்ப நான் வந்து என்ஜாய் அப்படின்ற படம் பாக்குறதுக்காக தியேட்டருக்கு வந்தேன், நான் என் உயிரை கொடுத்து கட்டிட்டு இருக்கேன், இந்த பொண்ணு கார்ல போறாங்க. ஆக்சுவலா இந்த வீடியோல மாஸ்க் போட்டுக்கத்தால இவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாம தான் இருந்துச்சு. இந்த ஷோல அவங்க ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓ அது பூர்ணிமா தானே எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்பயும் பிக் பாஸ்ல சண்டை சச்சரவு இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க ஒரே நாள்னா அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற முதல் நாள் தான். ஆனா அந்த ஒரு நாள் கூட உங்களை சந்தோஷமா விட மாட்டேன்னு நேத்தே கேப்டன்சி டாஸ்க் ஒண்ணு கோர்த்து விட்டு சில சலசலப்பை ஏற்படுத்தி விட்டார் பிக் பாஸ். அதாவது வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் போன கூல் சுரேஷ் கிட்ட பிக் பாஸ் இந்த வாரத்தோட கேப்டன் பதவி தூக்கி கொடுத்துறாரு. பரவாயில்லையே இவ்வளவு ஈஸியா கேப்டன் பதவி சூஸ் பண்ணிட்டாங்களே நினைச்சா இங்க தான்
இது உலக நடிப்புடா சாமி. உள்ள போகும்போது மிங்கிள் அக்கற ஸ்டேஜ்ல போன இவங்கள பிக் பாஸ் வெளியே அனுப்பும் போது எப்படி அனுப்ப போதும்? மணிக்கு முன்னாடி போன 4th 5th 6th கண்டஸ்டன்ஸ் யார் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் நானும் சொல்றேன், அதாவது சீசன் 3ல கவின் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல என்ட்ரி கொடுத்து அவரை சப்பு சப்புன்னு ஆரவிட்ட பிரதீப் தான் 4th கண்டஸ்டன்ட்டா என்ட்ரி கொடுத்தாரு. பிரதீப் கிட்ட வீட்டுல இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்டும் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நடந்த பிறகு நாம சிரிக்கிறதுக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு யாருக்கும் தெரியாது. நம்ம விஷ்ணு உள்ள போன கையோட கூல் சுரேஷ் கிட்ட இனி நீங்க இல்லாம மூணு மாசத்துக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகாதான்னு கேட்டிருப்பாரு.
அதுக்கு நம்ம கோல் உள்ள இருந்தே நான் ப்ரோமோட் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. அட்லீஸ்ட் லியோ படமாவது கூலோட வெந்து தெளிந்ததுக்கான ஹேஷ்டேக் இல்லாம ரிலீஸ் ஆச்சுன்னா ஆடியன்ஸ் கொஞ்சம் நிம்மதியா தியேட்டர் பக்கம் போய் படம் பார்த்துட்டு வருவாங்க. அது வரைக்குமாவது பிக் பாஸ் கூல் சுரேஷ் உள்ள வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். விஷ்ணு விஷால் கடுத்து விக்ரம் மூவி ஃபேம் மாயா பாண்டியன் சோரோட கடைக்குட்டி சரவணன் உள்ள போனாங்க. மாயோட மெச்சூரிட்டி லெவலை பாக்குறப்போ இவங்க ரொம்ப நாள் உள்ள இருப்பாங்கன்னு தோணுது. என்னடா உலகநாயகன் இன்னும் பாலிடிக்ஸ் பத்தி எந்த கருத்து சொல்லியன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ மாயா கிட்ட கிளவுன் மூக்கை கிஃப்ட் பண்ணிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட சிரிக்க வைக்கிற விஷயத்தையும் பாராட்டிட்டு நான் கலைஞன் எனக்கும் வியாதி இருக்கவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் விட்டுறக்கூடாது பாலிடிக்ஸையும் அப்படிதான் நினைச்சங்கிற மாதிரி ஒரு கருத்தூசி போட்டு விட்டுருப்பாரு. நெக்ஸ்ட் என்ட்ரி கொடுத்த சரவணன பாண்டியன் ஸ்டோர்ல சப்ஸ்டிட்யூட் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் இந்த ஷோலயாவது மெயின் பிளேயரா முன்னேறி அவர் ஆசைப்பட்ட ஹீரோ ரோல் கிடைக்குதான்னு பாப்போம். என்னடா எல்லாமே யங் பிளேயர்ஸாவே உள்ள போயிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம 90s கிட்ஸ்க்கு பரிச்சயமான யுகேந்திரன் விசித்ரா உள்ள அனுப்பிவிட்டாங்க. ரெண்டு பேருமே பார்க்க ரஃப் அண்ட் டஃப் தெரிஞ்சாலும் மனசளவுல ஜாலியான பர்சன்ஸ்னு அவங்க கண்டெஸ்டன்ஸா பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கிட்டையும் விஷ்ணு விஷால் கெஞ்சி கெஞ்சி வாங்கி வச்சிருந்த கேப்டன்சி பேட்சை யுகேந்திரன் ட்ரிக்கா பேசி வாங்கிடுவாரு. இவங்களுக்கு அடுத்து ரைட்டர் பாவா செல்லதுரை அவர்கள் உள்ள என்ட்ரி கொடுப்பாரு. இவரோட ஜேர்னி கேட்கும் போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிக் பாஸ்ல அவர் ஸ்டோரி டெல்லிங் டேலண்டை காமிச்சு ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்றாரான்னு பாப்போம். எப்பயும் கமல் அவர்கள் தான் ஆடியன்ஸ்க்கு நல்ல புக்ஸோட நேம்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாரு. இந்த டைம் ரைட்டர் கூட இருக்கிறதெல்லாம் அவரே சஜஸ்ட் பண்ண சொல்வாரு. அவரோ உலகநாயகன் ஃப்ரெண்ட் பாலச்சந்திரன் சுள்ளி கொடுன்றவர் எழுதி தமிழ்ல பாவா செல்லதுரை ஒய்ஃப் டிரான்ஸ்லேட் பண்ண சிதம்பர நினைவுகள் என்ற புக்கை சஜஸ்ட் பண்ணுவாரு. இவருக்கு அடுத்து அனன்யா ராவ் என்ட்ரி கொடுப்பாங்க. இவங்க இன்ஸ்டாலிங் ட்வின் சிஸ்டர் அபர்ணா ராவோட சேர்ந்து டான்ஸ் வீடியோஸ் போட்டு ட்ரெண்ட் ஆனாங்க. அது ட்ரீமும் வேக்கப்பும் சாங் மூலமா ட்வின் சிஸ்டர் ரெண்டு பேருமே செம்ம வைரல் ஆனாங்க. நம்ம அனன்யா ராவா ஆல்ரெடி நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இன் ரியல் லவ் என்ற டேட்டிங் சீரீஸ்ல பார்த்திருப்போம். அது இவங்க டேட் பண்ண துரு கூட வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒன்னா சுத்துற போட்டோஸ் ஷேர் பண்ணி பசங்க மனசை வெக்ஸாக்கிட்டு இருந்தாங்க. துரு அவர் ப்ரொஃபைல்ல அனன்யா கூட இருக்க போட்டோஸ் அப்பப்ப போட்டுட்டு இருந்தாரு. அவ்வளவு நேத்து அனன்யா பிக் பாஸ்ல என்ட்ரி கொடுத்த வீடியோஸ் ஸ்டோரியில ஷேர் பண்ணி அவங்களுக்கு விஷயம் பண்ணிருப்பாரு. வெளியே ஒரு ட்ராக் கொடுனாலும் பிக் பாஸ் குள்ள ஒரு நியூ ட்ராக்கா இது வரைக்கும் நிறைய பேர் செட் பண்ணிருக்காங்க. அப்படி ஏதாவது இந்த பிக் பாஸ்ல நடக்குதான்னு பாப்போம். நம்ம அனன்யாக்கு ஹெல்ப் பண்றேன்னு விஷ்ணு விஷால் கேப்டன்சி பேட்ச யுகேந்திரன் கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு நிறைய ஐடியா கொடுப்பாரு. ஆனாலும் யுகேந்திரன் டஃப் ஃபைட் கொடுக்கற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. பட் பிக் பாஸ் டிடி ரிட்டர்ன் படத்துல வர பெர்னாண்டஸ் ஆவி மாதிரி எனக்கு ரூல்ஸ் தான் முக்கியம், அந்த பேட்ச் அடுத்து வர கண்டஸ்டன்ஸ்க்கு தான் போய் சேரும்னு அனௌன்ஸ் பண்ணுவாரு. அந்த 18th வந்த லக்கி கண்டஸ்டன்ட் யார்னா விஜய் வர்மா. இவர் டான்சர் ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு பல விதியை கையில தூக்கிட்டு உள்ள போனாரு. தலைவர் படத்துல அந்த டான்ஸ் குரூப்ல ஒருத்தர் இவர் நடிச்சிருக்காரு. இவர் பிக் பாஸ் கதவை திறந்து உள்ள போகும்போது லக் ஸ்டார்ட் ஆன மாதிரி கேப்டன்சி பேட்ச் கைக்கு வந்துருச்சு. அந்த லக் எவ்வளவு நாளைக்கு கை கொடுக்குதுன்னு பாப்போம். இந்த தடவை கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் பாக்குறப்ப ஒரு சாட்டிஸ்பைட் ஃபீல் தான் வந்துச்சு. பட் இப்ப கியூட் அண்ட் ஸ்வீட்டா தெரியறவங்க கூடிய சீக்கிரம் ஒரிஜினல் ஃபேஸ் வெளியே வந்து ரக்கட் பாய் அண்ட் கேர்ளா என்னெல்லாம் பண்றாங்கன்னு தொடர்ந்து பாப்போம்.